ஹாய், வெல்கம் டு நேப்சி ஆயுர்வேதா அண்ட் காஸ்மெட்டிக் சென்டர். உங்களுக்கு ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், ஸ்கின் சம்மந்தமான காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட், ஹேர் ரீக்ரோத் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். போன வீடியோவில் நம்ம மைக்ரோடெர்மாபிரேஷன் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு வீடியோ பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. முதல்ல லேசர் ட்ரீட்மெண்ட் என்றால் எல்லாரும் ரொம்ப பயப்படுவாங்க. ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமோ, ஏதாவது ஸ்கின் ரேஷஸ் வருமோ அப்படின்ட்டு பயப்படுவாங்க. அதை எந்த ஒரு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஹாஸ்பிட்டலில் லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எந்த ஒரு ஸ்கின் ரேஷஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. இதை யார் யாரெல்லாம் எடுத்துக்கலாம்னு பார்ப்போமா. அன்கான்டட் ஃபேர் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களும், தைராய்டு ப்ளஸ் ஹார்மோன் ப்ராப்ளம் உள்ளவங்களும், சின்ன குழந்தைங்கள் முதல் பெரியவங்க வரை, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இதை பண்ணிக்கலாம். இது ஒரு சேஃப் ஹேர் லேசர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட். இது எங்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாமா. பிகினி லைன், பியூபிக் ஏரியா, அண்டர் ஆர்ம், அப்பர் லிம், சின், ஹோல் பாடியிலெல்லாம் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம், இந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பிஸியாக இருக்கிறவங்களாக இருப்பீங்க. அடிக்கடி ஷேவ் பண்ண டைம் இருக்காது. அப்புறம் அடிக்கடி ஷேவ் பண்ணும்போது ஸ்கின்னும் ரஃப் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வேக்சின் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுவும் ரொம்ப வலியாகவும் இருக்கும். அப்புறம் ஸ்கின் எல்லாம் வந்து ரொம்ப ரேஷஸ் வந்துடும். இந்த கவலையெல்லாம் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட், இந்த லேசர் ஹேர் ரிமூவல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் உங்களுக்கே வராது. அன்வான்ட் ஹேர் எல்லாம் பெர்மனண்டாக ரிமூவ் ஆகி நல்ல ஒரு தேர்வு உங்களுக்கு கிடைக்குங்க. இது ஒரு சிம்பிள் மெடிக்கல் ப்ரொசீஜர். எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் இதை பண்ண முடியும். மெடிக்கல் காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் இவங்க மட்டும்தான் இதை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். கான்சன்ட்ரேட் பீம் ஆஃப் லைட் இந்த அன்வான்ட் ஹேர் ரிமூவலுக்கு யூஸ் ஆகும். லேசர்லேருந்து வரக்கூடிய லைட்டு நம்ம ஹேரில் உள்ள மெலனில அப்சர்வ் பண்ணும். லைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறும். ஹேர் ஃபாலிக்கிள் டேமேஜ் ஆகும். ஃபாலிக்கிள் டேமேஜ் ஆகும்போது ஹேர் க்ரோத் டிலே ஆகும். பெர்மனெண்ட்டாக ஹேர் ரிமூவ் ஆகாது. ஆனால் 3-4 டைம் நம்ம ஹேர் லேசர் சிட்டிங் எடுக்கும்போது ஹேர் உங்களுக்கு பார்க்க தெரியாது. ஸ்கின் அந்த அளவுக்கு க்ளீனாக க்ளோயாக இருக்குங்க. பேசிக் பிரின்சிபிள் என்னென்னா, லேசர் லைட் ஸ்கின் பிக்மெண்ட் அப்சர்வ் பண்ணலை, ஹேர் ஃபாலிக்கிள் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணும். டார்க் ஹேர், லைட் ஸ்கின் இருந்தால் ரிசல்ட் ஃபாஸ்ட்டாக வராங்க. கிரே, ரெட் ஹேர் உள்ளவங்களுக்கு இந்த லேசர் எஃபெக்டிவாக இருக்காது. லேசர் ட்ரீட்மெண்ட் எடுத்த அப்புறம் ஸ்கின் லைட்டின் ஸ்மூத் ஆகும். அடிக்கடி வேக்சின் சேவிங் பண்ணக்கூடிய தேவையே வராது. ஸோ இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் வேணுமென்றால் நம்ம நாகர்கோயில் நேப்சி ஆயுர்வேத கிளினிக் வாங்க. இன்றைக்கே கன்சல்ட் பண்ணிக்கோங்க. பாய்.